பண்ண போகுது யாரு டேர்னா? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உள்ளாட்சித்துறை வாயிலாக இந்த வருடம் டிஎன்ஆர்எஸ்ஐ வாயிலாக உள்ளாட்சியில் சாலைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட வேளையில் என்னுடைய ஒரே கோரிக்கை ப்ரையாரிட்டி, எந்த சாலைகளுக்கெல்லாம் அதிக அளவு பழுதடைந்து உள்ளதோ அந்த சாலைகளை முதலில் அமைத்திட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. முக்கியமாக என்னுடைய தொகுதியில் உள்ள பாப்பாக்குடி ஒன்றியத்துள்ள அனைத்து ஊராட்சியில் உள்ள சாலைகளும், அதே போல தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நல்லூரிலிருந்து குருவன்கோட்டை கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் அந்த சாலையில் போகிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த சாலைகள் அமைக்கப்படவில்லை. எந்த சாலைகள் அதிகம் பழுதடைந்துள்ளதோ அந்த சாலைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக உங்களிடம் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் பேரத்தலைவர்களே, அந்த சிறப்பு சாலைகள் திட்டத்தை பற்றி கூறுகிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு புறத்துறை அம்மா அவர்கள் அரசு 2011 அமைந்த பின்னால் ஊராட்சி சாலைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து, இதுக்கு முன்னாடி 2011 வரையில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1,02,000 கிலோமீட்டர் சாலைகள் தான் இருந்தது. 47,000 கிலோமீட்டர் சாலைகள் புதிய சாலைகளாக கண்டறிந்து அந்த சாலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே நம்ம தான், நம் மாநிலம் தான் இது முதல் இடத்துல இருக்கிறது. இதில் வந்து டிஎன்ஆர்ஐஸ் மட்டும் கிடையாது, நபார்டு, அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பல்வேறு நிதிகள், அதுவும் பார்த்திங்கன்னா பிஎம்ஜிஎஸ்ஒய் பாரத பிரம்ம சாலை அமைக்கும் திட்டத்திலையும் கூட இதுக்கு முன்னால், அதாவது 2012 வரையிலும் அந்த நிதி வாங்கப்படலை. 2012 தான் புறத்துறை அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்து அந்த ஃபண்டு வாங்கியிருக்கோம். இந்த தடவை கூட நிறைய சாலைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து உங்களுடைய நீ குறிப்பிட்ட சாலைகள் பார்த்திங்கன்னா நல்லூர் ஸ்கூலுக்கு சொன்னீங்க, பாப்பங்குடி ஊராட்சியா, 2 சாலைகள் கண்டிப்பாக அது உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த சாலைகள் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று ஒன்றிய சாலை கண்டிப்பாக அமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்து, கிராம சாலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் மாண்புமிகு புறத்துறை அம்மா அவர்கள் எப்படி கொடுத்தார்களோ அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அதிகமான சாலைகளுக்கு முக்கியத்துவம், கிராம சாலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.